அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயன்முறை மருத்துவர் பாலசுப்ரமணிய வேணுகோபால். இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது முழு பௌர்ணமி நிலவு நாள். அதாவது இன்று முழு பௌர்ணமி நிலவின் போது அதிகளவிலான இயற்கை சக்தி பிரபஞ்சத்திலிருந்து பூமியை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என்று அனைத்து ஞானிகளாலும் அறியப்பட்ட ஒரு உண்மை. இந்த நாளின் போது நாம் இயற்கையோடு இயற்கையாக இணைவதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது இந்த திபெத்தியன் சிங்கிங் பவுல்ஸ். இந்த திபெத்தியன் சிங்கிங் பவுல்ஸ் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் ஒரு அதிர்வை உருவாக்கும் போது அந்த அதிர்வானது நம்மை இந்த இயற்கை சக்தியோடு இணைப்பதற்கான ஒரு முக்கிய ஊடகமாக செயல்படுகிறது. எவ்வாறு என்றால், நாம் வானொலியில் கேட்கும் இசை எவ்வாறு ஒரு அதிர்வலையில் ஒன்றிணையும் போது நாம் வேண்டிய பாடல்களை கேட்க முடிகிறது, அதேபோல நாம் இந்த இயற்கை சக்தியோடு ஒற்றதிர்வில் நாம் இயங்கும் போது இந்த இயற்கை சக்தி நமக்கு தேவையான அனைத்து இயக்கங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நல்ல உடல் நலத்தையும் மன வலிமையையும் அனைத்து விதமான சகல சௌகரியங்களையும் நமக்கு அளிக்கின்றது. இது எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள ஒரு சில உதாரணங்களை, ஒரு சில அறிவியல் பூர்வமான விளக்கங்களை அளிக்க முற்படுகின்றேன். நமது உடலில் மொத்தம் 7 சக்ராஸ், அதாவது அதிர்வை உருவாக்கக்கூடிய நம் இயக்கத்தை செயல்படுத்தக்கூடிய சக்கரங்கள் இருக்கின்றன. அதுபோல நம் உடலில் மொத்தம் 5 வகையான ஆரா உடலில் இருக்கின்றன. எவ்வாறு என்றால், நம் உடலின் வெளிப்பகுதியில் மேல்மட்டத்தில், அதாவது நாம் உடல் வெளிப்புறத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது உடல், அன்னம் என்றால் உணவு, உணவால் உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்கு அன்னமய கோஷா, கோஷா என்றால் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரா, எல்லா ஆராக்களையும் கோஷா என்று தான் சொல்வார்கள், அன்னமய கோஷா. அதற்கு அடுத்த நில கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோஷாவிற்கு பெயர் பிராணமய கோஷா. அதாவது பிராணத்தை, அதாவது மூச்சுக்காற்றை நாம் சுவாசிப்பதன் மூலமாக நாம் இந்த உலகத்தோடு வாழ்கின்றோம் என்ற ஒரு அடிப்படையில் இயக்கத்தோடு இயற்கையோடு இயங்கிக் கொண்டிருப்பதற்கு உதாரணமாக பிராணமய கோஷம். அதற்கடுத்தது விஞ்ஞானமய கோஷம், நாம் அறிவுபூர்வமான சிந்தனையால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கக்கூடிய விஞ்ஞான மய கோஷம். அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியது மனோன்மய கோஷம், இங்குதான் மனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த கட்டத்தில் இருப்பதுதான் ஆனந்தமய கோஷம். இதுதான் ஞானிகளின் மனம் கடந்த நிலை, மனதை கடந்தவுடன் வரக்கூடிய நிலை பெயர்தான் ஆனந்தமய கோஷம். ஸோ இந்த 5 கட்டங்களையும் கடந்து ஒருவர் வாழ்கின்ற போது ஞானத்தை அடைகின்றார். சக்கரங்கள் 7 என்று நான் முன்னே கூறியது போல இந்த பிரபஞ்ச சக்தி தனக்கு தேவையான அத்தனை ஆற்றல்களையும்
இந்த பூமியை நோக்கி ஈர்க்கப்படும் போது அது சக்கரங்களின் வழியினால்தான் உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கின்றோம். அது சகஸ்கார சக்கரம், அதாவது தலையில் இருக்கக்கூடிய சக்கரத்தின் பெயர் சகஸ்காரம். நம் தண்டுவடத்தின் அடியில் இருக்கக்கூடிய சக்கரத்தின் பெயர் மூலாதாரம். ஸோ இந்த ஏழு சக்கரங்கள் சகஸ்காரம், மூலாதாரம், இதற்கிடையில் உள்ள அத்தனை சக்கரங்களும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகா, அநாகதா, விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரம். இந்த ஏழு சக்கரங்கள் வழியாகத்தான் உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை நாம் உணர்வதற்கும், இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இணைந்து வாழ்வதற்கும், இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பயன்படுத்துவதற்கும் ஒரு ஊடகமாக செயல்படக்கூடியது தான் இந்த சிங்கிங் பவுல்ஸ் என்று சொல்லக்கூடிய திபெத்தியன் ஒளி அதிர்வு குவளை. இதை நாம் பயன்படுத்தி இன்று, அதாவது பௌர்ணமி என்று நாம் பயன்படுத்தும் போது, இந்த அதிர்வலைகள் நம் ஆள் மனதிலும் நமது ஐந்து ஆறாக்களை கடந்து நம் உடலுக்குள் ஊடுருவதற்கும், நமக்கு தேவையான சக்தியை அளிப்பதற்கும், நமக்கு தேவையான ஆனந்தத்தை கொடுப்பதற்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை நாம் பயன்படுத்துவோம் என்று கூறி இன்றைய இந்த அதிர்வலைகளை உருவாக்குவதற்கு நாம் முயல்வோம். இந்த அதிர்வலைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன்.
நீங்கள் அனைவரும் அமைதியும் சமாதானம் சந்தோஷம் அனைத்து வளங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல ஆதரவையும் வழங்கும் என்று உறுதியிட்டு கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.